இன்றைக்கு நீதிமொழிகளை நாங்கள் வாசித்தது போல பிதாவாகிய தேவனுக்கு அருகே இயேசு செல்ல பிள்ளையா இருந்தார். இது இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. அவர் நித்தமும் அவருக்கு மனமகிழ்ச்சியாயிருந்து. அப்படி என்று சொன்னால் இயேசுவினுடைய அந்த வெளிப்பாடு, அல்லது இயேசு பழைய ஏற்பாட்டிலும் வெளிப்பட்டார் அல்லது இருந்தார் என்பதற்கான ஒரு விடயம், பிதாவுக்கு எப்படி மனமகிழ்ச்சியாய் இருந்தார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே இதை இதற்கு நான் ஒரு விளக்கத்தை சொல்றேன். வேதத்திலே நீங்க பார்ப்பீங்கன்றால் பிதாவாகிய தேவன் அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? அவருடைய வார்த்தையை கொண்டு சிருஷ்டித்தார். ஆமென். அந்த வார்த்தை தான் இயேசு என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். வாசிப்போம் ஜோவான் புஸ்தகத்திலே, எல்லாரும் நாங்கள் வாசிக்கலாம். ஜோவான் புஸ்தகத்திலே 1, யா ஜோவான் 1:1 வாசி. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆமென். பாருங்க, ஜோவான் 1:1 சொல்லப்படுகிறது, நான் பிதாவாகிய தேவனுடைய செல்ல பிள்ளையா இருந்தார், அவர் அருகில இருந்தார். அவருக்கு எப்படி மனமகிழ்ச்சியா இருந்தார் என்று சொன்னால், பிதாவாகிய தேவன் எதை விரும்பினாரோ, எதை சிருஷ்டிக்க வேண்டும் என்று அங்கே இயேசுவுக்கு சொன்னாரோ, அதை அவர் சிருஷ்டித்தார். அவர் மூலம்தான் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்க முடியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14 வசனத்தை பாருங்கள். அதிலே சொல்ல, வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென். அப்ப அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப வார்த்தை ஆதியிலே இருந்தது. இது குழப்பமில்லை, நீங்கள் இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கு அருகிலே செல்ல பிள்ளையா இயேசு இருந்தார். அந்த செல்ல பிள்ளையா இருந்த இயேசு பிதாவாகிய தேவனுக்கு எப்படி மனதை மகிழ்விக்கத்தக்கதாய் இருந்தார் என்று சொன்னால், அவருடைய கீழ்ப்படிதலின் மூலம். ஆமென். எப்படி கீழ்ப்படிந்தார் என்றால், பிதாவாகிய தேவன் எதையெல்லாம் சிருஷ்டிக்கும்படியாக அவருக்குள்ளாக அங்கே இருந்ததோ அதை அவர் மூலமாகத்தான் செய்தார். வார்த்தை கொண்டு பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அப்படி என்றால் இயேசுவை கொண்டு, இயேசுவின் மூலம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அங்கே அதன் பிரகாரம் தான் இயேசு அவருக்கு எப்பொழுதும் நித்தமும் மகிழ்ச்சியா இருந்தார். ஆமென். மனம் அவருக்கு மன மகிழ்ச்சியாகவே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், இதிலே நாங்கள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலும் இயேசுவினுடைய ஒரு செயற்பாடு, அல்லது அவருடைய வழிநடத்தல், பிதாவாகிய தேவனோடு அங்கே இருந்தது என்பதை இந்த வார்த்தைகள் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் அந்த வார்த்தை எப்படி மாம்சமாகி அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. நாங்கள் ஆரம்பத்திலே வாசித்தது போல ஆதியிலே வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசுவாக இந்த பூமிக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஆகவே எப்படி பிதாவாகிய தேவனுடைய மனதை இயேசு மகிழ்ச்சி படுத்தினார், அல்லது அவருடைய மனதை எப்படி மகிழ்வித்தார் என்று சொன்னால், இயேசுவினுடைய அந்த கீழ்ப்படிதலினால். ஆமென். அல்லேலூயா.